ஹாய் எவர்படி, தலைவர் படத்தை பார்த்துட்டு ரஜினியாகவே மாறி ஓடி வரும் அற்புத அதிசயம் இதோ இந்த வீடியோ வைரல் ஆகியிருக்கிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொறுத்து மட்டும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம தலைவருடைய படம்னாலே ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தலைவருடைய படத்தை பார்த்துட்டு அப்படியே புத்துணர்ச்சியோடு அந்த வேகத்தோடு தலைவருடைய அந்த சுறுசுறுப்பும் அந்த வேகமும் கலந்து அந்த உற்சாகத்துடன் ஓடி ஆ என்று அலறி அடித்து கொண்டு சந்தோஷத்தில் ஓடி வரும் அற்புத காட்சி அந்த வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு. நம்ம தலைவர் எப்போதுமே ஒரு புதுமையான கருத்துக்களையும் புதுமையையும் புகுத்தக்கூடியவர். நம்ம பேட்ட படத்தில் கூட நம்ம சொல்லுவோம், அதாவது பழைய ரஜினியை நம்ம பார்த்தோன்னு சொல்லுவோம், இல்லைங்க புதுமையான ரஜினியை நம்ம பார்த்துருப்போம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேட்ட சாத்த சொல்லி அப்படி ஒரு ஆக்ட் பண்ணுவார் பாருங்க, செம்மையாக இருக்குங்க. அந்த துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணுறதாக இருக்கட்டும், அது ஒரு ஒரு படத்துலேயும் ஒரு ஒரு புதுமையை புகுத்தி கொண்டே இருக்கிறார் நம்ம தலைவர். அந்த புத்துணர்ச்சியில் அவங்க அந்த ஓடி வரும் அற்புத நிகழ்வு அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி. பார்த்தீங்களாங்க, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படத்தை பார்த்துட்டு எவ்வளோ புத்துணர்ச்சியாக ஆரவாரமாக அந்த ஓடி வரும் அற்புத நிகழ்வை பார்த்துருப்பீங்க. நம்ம தலைவர் வந்து எல்லாத்தையும் மாற்றி அமைச்சவர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கருப்பு வந்து ரொம்பவும் அருவறுக்கப்பட்ட ஒரு இனமாகவே கருதப்பட்டது. கருப்பும் ஒரு கலராக, கருப்பும் அழகு தான் அப்படின்னு நம்ம கருப்பு தங்கம் கருப்பு வைரம் வந்து நின்னார். இன்றைக்கி காலகட்டத்தில் கருப்புக்கு மரியாதைன்னா அதை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். இப்போ இருக்கிற இளவட்டங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் புரிஞ்சிக்கணும். ஏன்னா அப்படிலாம் வந்து செவத்த தோலுக்கு தான் படிக்கணும், செவத்த தோல் தான் சொல்கிறதெல்லாம் உண்மை, செவத்த தோலுக்கு தான் சினிமா நடிகருக்கு லாக்கி அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி உங்களுடைய ஹீரோக்கள் எவ்வளோ பேர் கருப்பாக இருக்காங்க, அதெல்லாம் அவங்க எல்லாம் வர்றதுக்கு காரணமே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்றத எல்லோரும் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக தலைவர் வந்து எப்போதும் நன்மையே நினைப்பார், நல்லதே நடக்கும். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். தலைவருடைய படம் பார்த்துட்டு எவ்வளோ ஆரவாரமாக ஓடி வர அந்த அற்புத நிகழ்வை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சதால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். மூணு ஆப்ஷன் கேட்கும், இல்லை ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். தலைவரை பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலில் இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை கண்டுகளித்த மிக்க மகிழ்ச்சி. பை பாய். ஜெய் ஹிந்த்.